ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குஜராத் டைட்டன்ஸ் விசிஸ் சிஎஸ்கே ஸோ மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஃபுல் அண்ட் லைஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குனா செவன்டீன்த் ஏப்ரல் ஏழு முப்பது பிஎம்க்கு வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ புனையில் இருக்க எம்சிஏ ஸ்டேடியம் தான் நடக்குது எம்சிஏ ஸ்டேடியம் பொறுத்தவரையா லாஸ்ட்டாக நடந்த மேட்சஸ்க்கான ஸ்கோர் கார்டு நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும் இந்த மேட்சஸில் எப்படி போயிட்டுருக்குன்னு ஒரு நியூட்ரலான ஒரு ட்ராக் தான் எம்சிஏ ட்ராக் ஸோ நல்ல ஒரு முக்கியமான மேட்ச்சாக இருக்கும் சிஎஸ்கே ஓரளவு ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க பட் ஆனால் குஜராத் ரைட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க இந்த சீசனில் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா டூ கே ஃபேன்சி இந்த அட்ரஸ் கரெக்டாக பார்த்து வந்து ஜாயின் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ கரெக்டாக நம்ம வந்து டீம்ஸ் கொடுத்து ப்ராஃபிட்டபுளாக இல்லை உங்களுக்கு லாஸாக இல்லை வின்னா எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக கொடுத்துருவோம் ஸோ அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதேமாதிரி அப்டேட்டும் பண்ணியிருப்போம் ஸோ டெலகிராம் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஸோ பார்த்து ஒரிஜினல் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் டெலகிராமில் டூப்ளிகேட் சேனல்ஸ் நிறையா இருக்கும் நம்ம நேமில் மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபேன் டூ ப்ளே அப்ளிகேஷன் ஸோ சூப்பரான ஒரு ஆப் ஸோ இதில் நிறையா உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா கேஷ் போனஸ் ப்ளஸ் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கான போனஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ரியல் கேஷும் உங்களுக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா லீடர் போர்ட் கான்டஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் ஃபைனல் டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு ப்ராண்ட் பிராண்ட் அம்பாசிடரா ஹர்பிஜன் சிங் இருக்கார் லீடர் போர்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்குமே லீடர் போர்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வேர்ல்டு கப்புக்குமே உங்களுக்கு வந்து லீடர் போர்ட் போயிட்டு இருக்கு ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்ச்சுக்குமே ஃபேன் டூ பிளேயில் கிவ்அவே கொடுக்குறாங்க ஸோ ஜூலியர் பீஸ் கண்டிஷன் அதில் நீங்கள் போய் அந்த காண்டஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் கிராண்ட் லீக்ஸ்மே ஓரளவுக்கு நல்ல அமௌண்ட்ஸ் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க பயன்படுத்திக்கலாம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃபேன் டூ ப்ளேக்கான லிங்க் ஸோ இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்பவும் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும் ஜிஎல் ப்ளே பண்ணுறவங்களுக்கு நல்லா முக்கியமான ஒரு ஆப்பாக இருக்குது ஈஸி இன்னிங்ஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் குஜராத் டைட்டன்ஸ் விசிஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நம்பர் டுவெண்ட்டி நைன் ஸோ இந்த மேட்ச் ஏப்ரல் செவன்டீன் செவன் தேர்ட்டி பிஎம் ஸ்டார்ட் ஆகுது புனேல இருக்க மகாராஷ்டிரா கிரிக்கெட் அசோசியேஷன் ஸ்டேடியம் எம்சிஏன்னு சொல்லப்படுற அந்த ஸ்டேடியம்ல தான் நடக்குது ஸோ ஆவரேஜ் இந்த கிரவுண்டில் நூற்றி எழுபத்தெட்டு ரன் எதிர்பார்க்கலாம் ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் நூற்றி எழுபத்தாறு இன்னொன்று நீங்கள் இந்த ஸ்கோர் கார்ட்ஸை வந்து பார்க்குறப்பே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து கிளியராகவே தெரியும் ஸோ நியூட்ரலாக தான் இருக்குது ஒரு சில மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் ஈஸியாகவே வின் பண்ணியிருக்காங்க இரநூறு ரன் செட் பண்ணிட்டாங்கன்னா சேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு இந்த க்ரௌண்டில் ஸோ நூற்றி தொண்ணூற்றி எட்டு பஞ்சாப் கிங்ஸு ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா மும்பை நூற்றி எண்பத்தாறு விக்கெட்ஸ் அவ்வளோ ட்ரா பண்ணிட்டாங்க இன்னொரு முக்கியமானது என்னென்னா சராசரியாக இந்த சைடு ஒரு அஞ்சு விக்கெட் அந்த சைடு ஒரு அஞ்சு விக்கெட் வரைய போகும் ஸோ ஒன் சைடு பவுலிங் அட்டாக்குன்றது இந்த க்ரௌண்டில் செட் ஆகாது ஸோ மும்பை நூற்றி ஐம்பத்தி ஒரு ரன் ஆறு விக்கெட்டு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரன்னு ஈஸியாக ஆர்சி சேஸ் பண்ணியிருக்காங்க மினிமம் ஒரு நூற்றி எண்பதுக்கு மேலே ஃபஸ்ட் பட் பண்ணுற டீம் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மும்பை நூற்றி அறுபத்தி ஒன்று கேக்கியா நூற்றி அறுபத்தி ரெண்டு வின் பண்ணியிருக்காங்க குஜராத் டைட்டன்ஸ் இதே கிரவுண்டில் நூற்றி எழுபத்தி ஒன்று அடித்து ஈஸியாக வின் பண்ணியிருக்காங்க டிசிக்கு எதிராக ஒம்போது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க இப்போ கண்டிப்பாக ஃபெர்கியூசன் கான் எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஆர்ஆர் இரநூத்தி பத்து ஸோ ஆறு விக்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ஒம்பது ஏழு விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பேட் பண்ணுற டீம் நூற்றி எண்பது ப்ளஸ் போயிட்டாக அவங்க சாலிடாக வந்து வின் பண்ணுறாங்க இந்த கிரவுண்டில் சேசிங் பண்ண முடியல இதே ஒரு நூற்றம்பது ரன்னா ஈஸியாக வந்து சேஸ் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் டீம் வீக் டீம் பேஸ் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் குஜராத் டைட்டன்ஸில் சுக்மன் கீழ் கடைசி ரெண்டு மேட்சாக வந்து ரொம்ப ஒரு மொக்கையான ஒரு பிளேர் தான் கொடுத்துட்ருக்காரு ஷார்ட் மேக்கிங்காக இருக்கட்டும் எல்லாமே அதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச்லாம் நல்லா ஸ்கோர் பண்ணாரு ஸோ சுக்மன் கில்லை பொறுத்தவரையும் நம்ம கெஸ் பண்ணவே முடியாது எந்த மேட்ச் வந்து அடிப்பார் எந்த மேட்ச் வந்து அவுட் ஆவார்னு ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் மேத்யூ ஒயிட் தொடர்ந்து ஃப்ளாப்பு தான் பட் லாஸ்ட் மேட்சில் ரன் அவுட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு பட் ஆனால் ரன் அவுட் ஆகிட்டார் ஸோ மேத்யூ ஒயிட் சுக்மன் கில் அவுட் ஆகிற அளவுக்கு நம்மகிட்ட பய பவுலிங் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு முகேஷ் சௌரி சௌத்ரி பிராவோ இந்த மாதிரி பவுலர்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஆகணும் அது அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா மிடில் வந்து பவுல் பண்ணுவார் இல்லை தீக்ஸனா வச்சு ட்ரை பண்ணுறப்ப மேபி சுக்மன் கில்லோ மேத்யூ வைடியாராக ஒரு ஆள் வந்து ஃப்ளாப் ஆகிறது கூட சான்ஸ் வந்து இருக்கலாம் இந்த இடத்துல நமக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே ஆக மாட்டேது சாய் சுதர்ஷனாக இருக்கட்டும் விஜய் சங்கராக இருக்கட்டும் நல்ல பிளேயர் சாய் சுதர்சனே சான்ஸ் தருவாங்களா என்னென்னு தெரியல பட் விஜய் சங்கருக்கு சான்ஸ் கொடுத்தாங்கன்னா ட்ராப் பண்ணிக்கோங்க தேவையில்லை ஸோ பெரிய அளவில் நம்மளை பாதிப்பு ஏற்படுத்தாது நம்ம டீம்ஸை ஹர்திக் பாண்டியா அஞ்சு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு ஆவரேஜ் நாலு விக்கெட் எடுத்துருக்காரு இந்த சீசனோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியா பெஸ்ட்டு ஃபேண்டசி கேப்டனும் ஹர்திக் பாண்டியா தான் அபினவ் மனோகர் ஸோ கிளிக்கானால் நல்லா ஹிட் பண்ணுறாரு ஆனால் சில டைமில் ஹிட் ஆகுது ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு பிளேயர் தான் பிக் பண்ணுறப்போ நம்ம ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ அபினவ் மனோகரை பிக் பண்ணலாம் ஏன்னா மிடில் வந்து அடிச்சு கொடுக்குறாரு செகண்ட் பேட்டிங்னால் தேவையில்லை அபினவ் மனோகர் டேவிட் அதே மாதிரி ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கலாம் ஏன்னா மிடில் வந்து அடிக்காரு ஸோ ராகுல் டிவாட்டியாவும் நம்ம பிக் பண்ணுறதே தேவையில்லை ஏன்னா அவருக்கு பேட்டிங்கும் தரமாட்டறாங்க பவுலிங்கும் தர மாட்டாங்க ஜஸ்ட் ஒரு ஃபீல்டராக தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓவர் ரிஸ்க்கு ரொம்ப ரொம்ப இருக்கிற லோ பர்சன்டேஜ் பிளேயர் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுவாங்க மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ராகுல் டிவாட்டியாவை ரஷித் கான் ஸோ அஞ்சு மேட்ச்சில் ஆறு விக்கெட் எடுத்துக்கிற இந்த சீசனில் ராக்கிஃபெக்யூசன் அஞ்சு மேட்சில் எட்டு விக்கெட் பெர்க்யூசன் ஒரு மேட்ச் விக்கெட் எடுக்கலன்னா அடுத்த மேட்ச் மினிமம் ரெண்டுலேருந்து மூணு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான் வித்தியாசமான ஒரு பவுலர் ஃபர்ஸ்ட் ஸ்டார் செகண்ட் நம்ம பிக் பண்ணணும் ரஷீத் கான் ஸ்டார் செகண்ட் பிக் பண்ணணும் முகமது ஷமியும் ஃபஸ்ட் ஸ்டார் செகண்ட் நம்ம பிக் பண்ண வேண்டிய பிளேயர் யாஸ் தயர் ஸோ ரொம்ப ரிஸ்க்காக ட்ரை மட்டும் ட்ரை பண்ணுங்க ஜிஎல் டீம்ஸில் ஸோ எஸ்எல் டீம்ஸ்க்கு வந்து நமக்கு தேவையில்லை அந்தளவு பாதிப்பு ஏற்படுது பட் நல்லா பவுல் பண்ணார் டெபியூட்லேயே மூணு விக்கெட் கிட்ட எடுத்திருந்தார் சிஎஸ்கேல ருத்ராஜ் கேக்வாட் இந்த சீசனில் அஞ்சு மேட்ச்சில் ஏழு தான் அவரேஜ் இன்னொன்று மறக்காதீங்க ருத்ராஜ் கேக்வாட் யூஏஇயில் மட்டும்தான் அவர் பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு நல்லாவேவும் இந்தியாவில் ஆடுறப்போ மோஸ்ட்டாக தான் இருக்கார் மேபி அதான் வந்து இங்கே இம்பேக்ட் ஆகுதா என்னன்னு தெரியல கம்பேக் கொடுப்பாரான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் இங்கே நீங்களே பார்த்துக்கோங்க ஸோ ரஷீத் கான் லாக்கி ஃபெர்கியூசன் முகமது ஷமி ருத்ராஜ் கெஹ்வாடு கொஞ்சம் வந்து டேஞ்சராக இருப்பாங்க ராபின் உத்தப்பா இந்த சீசனில் ரன் ஆவரேஜ் ஸோ கண்டிப்பாக பிக் பண்ண வேண்டிய ஒரு பிளேயராக இருக்கார் ஏன்னா குவிக் ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஆனால் எல்லாருமே இங்கே ஒரு டவுட்டு தான் ஸோ ரஷித் கானாக இருக்கட்டும் ஃபெரி ராக்கி ஃபெர்கிஷனாக இருக்கட்டும் முகமது சமி யாஸ் தயல்னு இவங்க பவுலிங் அட்டாக் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹர்திக் பாண்டியான்னு ஸோ அதனால் கொஞ்சம் டவுட்டாக ஃபீல் ஆகுது மோயின் அலி இந்த சீசனில் இருபத்தி ரெண்டு ரன் ஆவரேஜ் அம்பிதி ராய்டுவை பொறுத்தவரையாக ஒரு இருபது ரன் அடிக்கிறாரு ஒரு ரெண்டு கேட்ச் பிடிக்கிறாரு ஸோ சப்போஸ் ராபின் ஊத்தப்பா இல்லை ருத்ராஜ் ஜிக்வாட கட் பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ராய்டுவை சிவம் டூப்பே ஃபஸ்ட் பேட் பண்ணால் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயர் செகண்ட் பேட் பண்ணாலும் முக்கியமான பிளேயராக மாறிட்டார் ஆவரேஜ் ஐம்பத்தி ஒன்று வேறு லெவலில் ஆறாரு ஸோ லெக் ஸ்பின்ராக இருக்கட்டும் மீடியாக யார் வந்தாலுமே அடிக்கிறார் ஜடேஜா இருபத்தி ரெண்டுன்னு ஆவரேஜ் நாலு விக்கெட் எடுத்திருக்கார் ஸோ எம்எஸ் தோனி பெரிய லெவல் பேட்டிங் சான்ஸ் வந்து கிடைக்க மாட்டேது ப்ராவோ ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு இந்த சீசனில் ஜேர்டன் ஏதோ யூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ணால் முக்கியமான பிளேயர் செகண்ட் பால் பண்ணால் பெரிய விக்கெட் எடுக்க மாட்டார் தீக்ஸனா ஆர் செகண்ட் பிக் பண்ணிக்கோங்க முகேஷ் சௌரியெலாம் நம்ம வந்து பெரிய அளவில் வந்து பிக் பண்ண தேவையில்லை அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இம்பேக்டாக க்ரியேட் பண்ணாது அதுதான் வந்து ஷுவர் இப்போது நம்ம பெஸ்ட்டு பிக்ஸுன்னு வந்து பார்த்தோம்னா சுக்மன் கில்லும் ருத்ராஜ் கேக்வாடும் என்னை பொறுத்தவரையும் டவுட்டு தான் அதேமாதிரி மேத்யூவிடு ராபின் உத்தப்பாவும் என்னை பொறுத்தவரை டவுட்டு தான் ஸோ அதனால் இவங்க நாலு பேரை கட் பண்ணிங்கன்னா மிடில் இருக்க பிளேயர்ஸில் இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக யாரை பிக் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன் அபினவ் மனோவரை பிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு டேவிட் மில்லரை பிக் பண்ணிக்கங்க இங்கே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சிவம் டூபே நெக்ஸ்ட் ராய்டு வந்து ட்ரை பண்ணிக்கலாம் மிடில் ஸோ இதான் வந்து கான்செப்ட்டு மற்றபடி பெரிய லெவலில் எதுவும் வந்து நம்ம யோசிக்க தேவையில்லை பெஸ்ட்டு பிக்ஸ் ஸோ இது வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறது ஜிஎல் டீம்ஸ்க்கு ஆனால் ஓவரால் நம்ம பிக்ஸில் பார்த்தோம்னா கண்டிப்பாக இவங்க நாலு பேரும் வந்து சேஃப் ஆப்ஷனாக போகணும்னு நினைக்கிறவங்க பிக் பண்ணி தான் ஆகணும் மேபி மேத்யூ ஓயிட கட் பண்ணிக்கோங்க பெரிய லெவலில் வந்து இம்பாக்ட் எப்படின்னு தெரியல இவங்கலையும் ராபின் ஊத்தப்பா இல்லை ருத்ராஜ் கேக்வோட கட் பண்ணாலும் கட் பண்ணிக்கோங்க ஸோ இவங்க ஆட மாட்டாங்களான்றது தெரியல ஸோ எஸ்எல் டீமுக்கு நம்ம அந்த லாஸ்ட் மினிட்டில் தான் யோசிச்சு வந்து டீம் கொடுக்க போகிறோம் அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நான் கரெக்டாக வந்து கொடுத்துட்றேன் டெலகிராமில் ஸோ இப்போதிக்கு இவங்க நாலு பேரை நம்ம ட்ரா பண்ணிவிட்டு பெஸ்ட் பிக்ஸுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா ஒன்று டேவிட் மில்லர் ரெண்டு ஸோ ஃபஸ்ட் ஆர் செகண்ட் டேவிட் மில்லர் முக்கியம் இந்த மேட்ச்சில் ரஷீத் கான் மூணு ஃபெர்கியூசன் நாலு அதேமாரி முகமது சாமி அஞ்சு இங்கே மோயின் அலி சிக்ஸு சிவம் டூபே செவன் எயிட்டு ஜடேஜா நயன் பிராவோ சிக்ஸ்னா டென் ஸோ இந்த பத்து பிளேயர் வந்து ஓரளவுக்கு முக்கியம் ஃபஸ்ட் ஆர் செகண்டு இதே இது நம்ம வந்து சேசிங் பண்ணுறோம் ஃபஸ்ட் பேட் பண்ணுறோம் அப்படின்னா அபினவனோகரை ஃபஸ்ட் பேட் பண்ணால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் செகண்ட் பேட்டிங்னா தேவை கிடையாது மாதிரி ராய்டுவும் ஃபஸ்ட் பேட் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க செகண்ட் பேட்டிங்னா தேவை கிடையாது இங்கே இருக்க பிளேயர்ஸ் இவங்க நாலு பிளேயரை நம்ம கட் பண்ணோம்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் ஸோ இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ பெஸ்ட்டு கேப்டன்னா நோ டவுட் ஹர்திக் பாண்டியா தான் கேப்டனு வைஸ் கேப்டன் சாய்ஸில் உங்களுக்கு ஒரு ரஷீத் கானை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை ஒரு ஃபெர்கியூஸனை ட்ரை பண்ணலாம் செமி கூட அந்தளவுக்கு ரிதம் இல்லை ஸோ இவங்க ரெண்டு பேர் வந்து ஆப்ஷனு எக்ஸ்ட்ரானா உங்களுக்கு இன்னும் சேஃபாக போகணுன்னா ஜடேஜாவை கொடுத்துருங்க ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டனு ஜடேஜா வைஸ் கேப்டன் ஸோ சேஃபாக ஸ்மால் லீக் டீம் வந்து உங்களுக்கு பக்காவாக வந்து கிச்சன் உட்காந்துரும் ப்ளஸ் அவர் பவுலும் பண்ணுவார் நாலு ஓவர் ஜடேஜா போடுவார் ஹர்திக் பாண்டியா நாலு ஓவர் போட்டு பேட்டிங் ப்ளஸ் ஸோ டாப் கிளாஸ் இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸ் ரெண்டு பேரும் கேப்டன்ஸும் கூட ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சேஃப் ஆப்ஷன் ஸோ இதே இது உங்களுக்கு ரிஸ்கியான ஆப்ஷன் அப்படின்னா கேப்டன் விஸ் கேப்டனில் ருத்ராஜ் கெக்வாட் சுக்மன் கில்லு நெக்ஸ்ட் இங்கே டேவிட் மில்லர் இந்த சைடில் பார்த்தோம்னா அம்பதி ராயுடு சிவம் டூப்பே ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிஸ்கு பவுலிங்க்கு ஃபேவராக நீங்கள் டீம் எடுத்தால் மட்டும் இந்த சைடு இந்த சைடு பவுலர்ஸை வச்சு நீங்கள் கேப்டன் விஸ் கேப்டன் மாற்றி மாற்றி வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த கிரவுண்டுக்கானதான் ஃபுல்லாக நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன் இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஸோ ஸ்பின்னர்ஸ் ஓரளவு விக்கெட் எடுக்கிறாங்க அதேமாதிரி மீடியம் ஃபேஸர்ஸும் இப்போ நம்ம பேட்டில் பார்த்துருவோம் ஹதிக் பாண்டியா விஸ் பிராவோ ப்ராவோ ஒரே ஒரு டைம் மட்டுந்தான் விக்கெட் போயிருக்கு ஹதிக் பாண்டியா இன்றைக்கும் இந்த மேட்ச்லேயும் ஒரு ஃபார்ட்டி ப்ளஸாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அருமையாக இருக்குது டேவிட் மில்லர் டூ டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காரு டிஜே பிராவோ ஸோ ப்ராவோ ரொம்ப முக்கியம் ஸோ ப்ராவோ தான் வந்து மோஸ்ட்டாக டேவிட் மில்லராக ரெண்டு டைம் விக்கெட் எடுத்திருக்காரு ராகுல் டிவாட்டியாவையும் ப்ராவோ ஒரு டைம் விக்கெட்டு ஸோ ரஷீத் கான் உத்தப்பாவை டூ டைம்ஸ் விக்கெட் எடுத்திருக்காரு சப்போஸ் உத்தப்பாவை ரெண்டு ஓவர் நின்னால் கூட திடீர் ரசீத்கான் எடுத்துகிட்டு வரது கூட வாய்ப்புகள் இருக்கும் அதேமாதிரி உத்தப்பாவை முகமது சேமியும் விக்கெட் எடுத்திருக்காரு மோயின் அலியா த்ரீ டைம்ஸ் வந்து ரசிக் காமிக்கின்றதுக்கார் ஃபெர்க்யூசன் மோயின் அலியா ஒன் டைம் முகமது ஷமீர் ஆயிடோர் டூ டைம் ஸோ ஓவரால் பார்க்குறப்போ பக்காவாக இருக்காங்க இந்த மூணு பிளேயருமே சிஎஸ்கே பேட்ஸ்மேன் மேலே ருத்ராஜ் கேக்வானும் தடுமாறிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரையாக குஜராத் டைட்டன்ஸ் நல்லா டஃப் தந்து வின் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அருமையாக இருக்குது ஸோ பார்க்கலாம் இப்போது நம்மளோட டீம்ஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ ஜஸ்ட் மாடல் டீம் மேத்யூ ஒயிட் ராபின் உத்தப்பா சுக்மன் ஹில் டூபே மோயின் அலி ஹர்திக் பாண்டியா ஜடேஜா ரஷித் கான் ஃபெர்க்யூசன் முகமது சமி தீக்ஸனா ஸோ ரஷித் கான் வைஸ் கேப்டன் கேப்டன் ஹர்திக் பாண்டியா நெக்ஸ்ட் டீம் எம்எஸ் தோனி மனோகர் ராவின் உத்தப்பா ருத்ராஜ் கெக்வார் ஹர்திக் பாண்டியா ராகுல் டிவாட்டியா மோயின் அலி பிராவோ ரஷித் கான் ஃபெர்கியூசன் தீக் ஸோ கேப்டன் ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் கெக்வார் ஸோ நீங்கள் தீக்ஷனாவுக்கு கேப்டன்ஷிப் கொடுக்கலாம் ராகுல் டிவாட்டியாவுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து ஓவர் ரிஸ்க்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டெத் பவுலிங் வரையும் பிராவோ தான் டெத்தில் போடுவார் ஜேடன் டெத்தில் போடுவார் இந்த சைடில் டெத் பவுலிங்கில் உங்களுக்கு செமியும் ஃபெர்க்யூசன் போடலாம் இல்லை ஹர்திக் பாண்டியா போடலாம் இதான் டெத்து கான்செப்ட்டு இல்லை யாஸ் தல் ஸோ அவரை கூட வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேர்ப்படுங்க மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க கடை கடைசி பத்து நிமிஷத்தில் நம்ம வந்து ஸ்மால் லீக் கீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் சூப்பராக போய்ட்டுருக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க